எதுவும் இல்லை என்று சொல்லி வந்தோம், பறவையாய் பாடி பறந்தோமே. எதுவும் இல்லை என்று சொல்லி வந்தோம், பறவையாய் பாடி பறந்தோமே. அருமையான இந்த மத்தியான வேளையில் நம்முடைய சங்கத்தின் சார்பில் ஒரு இசை ஆல்பத்தை அதுவும் வந்து உருவாக்கி இருக்கிறாங்க. அதுக்காக அந்த டைட்டில் லான்ச் அந்த விஷயங்கள் செய்வதற்காக நம்முடைய அழைப்பை ஏற்று இந்த பேண்டமிக் சூழ்நிலையிலும் பரவாயில்ல, ஒரு சங்கத்துக்கு ஒரு விஷயம் நடக்குது, அதுக்கு போய் நம்ம வந்து கலந்துக்கிட்டு அவங்கள வாழ்த்தணும் அப்படின்னு சொல்லி நல்ல மனசோடு ஒரு நல்ல எண்ணத்தோடு நட்பாகவே எப்பவுமே நம்மக்கிட்ட பழகிட்டு இருக்கிற அருமையான சகோதரர் ரியோ, வேம்புலியாக இன்னைக்கு அடையாளப்படுத்தப்படுகிற ஜான் அப்படின்றத விட இன்னைக்கு வேம்புலி தான் வந்து டாக் ஆஃப் த இண்டஸ்ட்ரியாக இருக்குது. அவருக்கு மிகப்பெரிய வாழ்த்துக்கள், நன்றிகள். அது மாதிரி நம்முடைய எட்வின் இசையமைப்பாளர், அவங்க எல்லாம் இங்கே வந்திருக்காங்க. எல்லாரையும் சங்கத்தின் சார்பில் வருக வருக என்று வரவேற்கிறேன். பெரும்பாலான சங்கங்கள் எப்பயுமே வந்து காசுக்காக மட்டுமே செயல்பட்டு இருக்கோம், ஆனால் இங்கே நம்ம சங்கம் எப்பயுமே நல்ல காசுக்காக மட்டுமே செயல்பட்டு இருக்கு. நம்ம என்ன பண்ணாலும் அதில் நமக்கும் சரி அடுத்தவங்களுக்கும் சரி என்ன பண்ண முடியும் அப்படின்றத தொடர்ந்து பண்ணிக்கிட்டே இருக்காங்க. இருக்கிற சங்கங்கள்லேயே பத்திரிகையாளர் சங்கத்தில் இந்த பேண்டமிக்கில் யார் யார்கிட்ட என்ன கேட்க முடியுமோ அதை கேட்டு பத்திரிகையாளர்களுக்கு உரிய நிவாரணமாக வந்து தொடர்ந்து ஃபர்ஸ்ட் வேவ்லேயும் சரி செகண்ட் வேவ்லேயும் சரி செஞ்சுருக்காங்க. நம்ம சங்கத்தில் தான் அதை செஞ்சுருக்கோம் அப்படின்றது பெருமையாக இருக்குது. அதை செஞ்ச கவிதாக்காக இந்த சமயத்தில் நன்றி சொல்லணும். ஏன்னா எஸ் எவர் எல்லாத்தையும் சேர்த்தது அவங்க தான். ஏன்னா நான் அவங்க கூட இருந்து பார்த்துருக்கேன். ஃபஸ்ட் வேவ்லேருந்து அரிசியாகவும் வீட்டுக்கு தேவையான க்ரோசரிஸாகவும் ரேஷன்ஸாகவும் கொடுக்கும்போது நம்ம பத்திரிகையாளர்லாம் நல்லா இருக்காங்கன்னு நினச்சிட்டு இருப்போம். ஆனால் வந்து ஒரு ஈவெண்ட் நடக்கலன்னா அவங்க எவ்வளோ கஷ்டப்படுறாங்க அப்படின்னும், அந்த அரிசியை வந்து அவங்க எப்படி ரிசீவ் பண்ணாங்க அப்படின்றதையும் பார்க்கும்போது இது எவ்வளோ பெரிய விஷயம், எவ்வளோ முக்கியமான விஷயம், தேவையான விஷயம் அப்படின்றது தெரிஞ்சு அதோட அடுத்த கட்டமாக தான் இப்போ ஒரு பாடல் அப்படின்றது வந்து இதன் மூலமாக மற்றொரு வேறொரு அடையாளத்தை வந்து உருவாக்குறதுக்கான முயற்சி. அந்த முயற்சியும் வந்து எட்வின் ப்ரோவோடைய சப்போர்ட்டால் பெரிய அளவில் வந்திருக்கு. அது மட்டும் இல்லாமல் இதில் வந்து அத்தனை செலிப்ரிட்டிஸ் வந்து அவங்களோட டைம் கொடுத்துருக்காங்க. அதை ரிலீஸ் பண்ணுறதுக்காக வந்திருக்க ரியோ ப்ரோ ஆகட்டும், எல்லாருக்கும் எப்பயுமே ஃப்ரெண்ட்லியாக இருக்கிற எல்லோரோட நண்பராகவும் இருக்கிற ரியோ இங்கே வந்திருக்குது, ரொம்ப சந்தோஷம். ஜான் ப்ரோ, வெரி மச் தேங்க்ஸ் ஃபார் யூ. ஜான் அப்படின்னா சின்னதாக இருந்தவங்களாம் ஜான் சொல்லுவாங்க. நான் ஊரில் லிட்டில் ஜான் தான் எங்களுக்கு தெரியும், ஆனால் இவ்வளோ பெரிய ஜான் வந்து எங்களுக்கு ரொம்ப சந்தோஷம். தேங்க்யூ ஸோ மச், விஷ் யூ ஆல் சக்ஸஸ். தொடர்ந்து நாங்கள் மொத்தமாக பத்திரிகையாளர்களாக ஜேர்னலிஸ்டாக உங்களுக்கு என்ன சப்போர்ட் பண்ணணுமோ தொடர்ந்து நாங்கள் அதை பண்ணுவோம். நீங்களும் எங்களுக்கான சப்போர்ட்டை தொடர்ந்து கொடுத்துக்கிட்டே இருங்க. இன்னும் நிறைய நிறைய நல்ல விஷயங்கள் தொடர்ந்து பண்ணுறதுக்கு இது மற்றொரு நல்ல ஆரம்பமாக இருக்கும். தேங்க்யூ ஸோ மச் கவிதாக்கா. இதே மாதிரி நீங்கள் வந்து இன்னும் நிறையா பண்ணணும். எஸ், எல்லாருக்கும் வணக்கம். ஆக்சுவலி இது ஒரு சின்ன புள்ளியாக தான் ஆரம்பித்தோம். எப்படின்னா இந்த கொரோனா டைமில் நம்ம நிறைய பேர் பாதிக்கப்பட்டோம், ரிப்போர்ட்டர்ஸ் எல்லாருமே. அதுக்கு வந்து நிறைய நடிகர்கள் உதவி செஞ்சாங்க. சிவகார்த்தியனாக இருக்கட்டும், அஜித் சார்லேருந்து, யோகி பாபுலேருந்து நிறைய பேர், சமுத்திரகனி சார், நிறைய பேர் ஹெல்ப் பண்ணாங்க. ஸோ இந்த 60 மெம்பர்ஸ் வச்சுட்டு நம்ம எப்படி பண்ண போகிறோம் அடுத்தடுத்து இந்த கொரோனா டைமில் அப்படிங்கிறப்ப நிறைய பேர் நமக்குள்ளே ஒரு கொஸ்டின் இருந்தது. சரி, சின்னதாக ஒரு பாட்டு ஆரம்பிக்கலாம், எல்லாத்துக்கும் நடிகர்கள்கிட்டயே நம்ம போய் நிற்கிறோமே அப்படின்னு சொல்லிட்டு நம்மளே ஒரு சின்ன முயற்சி எடுக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு தான் ஒரு சின்ன பாட்டு எழுதலாம் அப்படின்னு சொல்லி. பெரிய சந்தம், பல்லவி சரணம்லாம் எனக்கெல்லாம் தெரியாது. எட்வின் கிட்ட சொன்னேன்ப்பா, இந்த நான் எழுதியிருக்கேன், சாதாரணமாக வீட்டில் இருந்தோம் விலகி இருந்தோன்னு சொல்லிட்டு ஒரு சாதாரண ஒரு பாட்டு ஆரம்பிச்சிருக்கேன், இதை நீ பாட்டா நீ எனக்கு பண்ணி கொடுக்க முடியுமான்னு கேட்டேன். அந்த பையன் ஒன்றுமே நோன்னு சொல்லலை. இன்ஃபேக்ட் சொல்ல போனால் அவன் அவ்வளோ ஹெல்ப் பண்ணியிருக்காரு. ஸோ அவன் சொல்லிட்டான், ஸோ அவர் நிறைய ஹெல்ப் பண்ணியிருக்காரு. என் மியூசிக் டைரக்டர் நிறைய ஹெல்ப் பண்ணி கொடுத்தாரு. ஸோ அடுத்தடுத்து கரெக்ஷன். அப்புறம் இதோட எடிட்டர் வந்து சாபு ஜோசப்பு, அவர் வந்து வல்லினம் படத்தால் தேசிய விருது வாங்கினவர், அவர்கிட்ட கொண்டு போய் கொடுத்தேன். இது வந்து எங்களுக்கு நாங்கள் பண்ணியிருக்கோம் சின்னதாக, நீங்கள் எனக்கு ஹெல்ப் பண்ண முடியுமா அப்படின்னா, அவர் ஐயோ ஷுர் ஷுர் நான் நிறைய சப்போர்ட் பண்ணணும் நானே நினைக்கிறேன், எனக்கு சரியான வாய்ப்பு தான் நீங்கள் கொடுக்கல, கொடுங்க அப்படின்னு சொன்னார். அதுக்கப்புறம் நான் ஒவ்வொரு நடிகரையாக எப்படி நம்ம போய் கலெக்ட் பண்ணுறது அப்படின்னு சொல்லிட்டு ஒரு லிஸ்ட்டு போட்டேன். யாரெல்லாம் நோ சொல்ல மாட்டாங்க, நம்ம சொன்னால் கேட்பாங்க, கொஞ்சம் ரெக்வஸ்ட் பண்ணால் கேட்பாங்க அப்படின்னா ஒரு பெரிய லிஸ்ட்டு போட்டேன். ஒரு 50 பேரில் 25 பேர் தேர்ச்சி ரியோ பார்க்குறாரு. ஏன்னா யாரையும் போய் நம்ம ஃபோர்ஸ் பண்ண முடியல, எல்லாருமே வாட்ஸ்அப் மூலமாக தான் அனுப்பக்கூடிய ஒரு சூழல் இருந்தது. ஸோ இவங்கவுங்களுக்கு இந்தந்த வரி தான் சொல்லிட்டு ஒவ்வொருத்தருக்கும் 3 ஆப்ஷன் வச்சுருந்தேன். இவங்களுக்கு இந்த வரி, இவங்களுக்கு இந்த வரி சொல்லிட்டு ஒவ்வொருத்தருக்கும் 3 ஆப்ஷன் வச்சுருந்தேன். இதில் ரொம்ப கிருஷ்ணா வந்து ரீசெண்ட்லாம் ஒரு இடத்துல அந்த பாட்டை பார்த்துட்டு எனக்கு போட்டு கோரஸ் கொடுத்துட்டிங்களேன்னு சொல்லிட்டு ரொம்ப வருத்தப்பட்டார். ஸோ என் நண்பனுக்கு அது எப்படி வேணால் அட்ஜஸ்ட் பண்ணிடலாம், அதனால ஒன்றும் பிரச்சனை இல்லை. ஆரியாலேருந்து, கீர்த்தி சுரேஷ்லேருந்து, கடைசி ஒரு 4 நாளைக்கு முன்னாடி ஐஸ்வர்யா ராஜேஷோடது போய் எடுத்தேன், அவங்களும் வந்து நோன்னு சொல்ல
பண்ணி கொடுத்தாங்க. கிட்டத்தட்ட 20 பேர் வந்து இதுக்காக ரொம்ப கடுமையாக அதை வீட்டில் இருந்துட்டு ஒரு பாடி அனுப்புறதுங்கிறது அவ்வளோ சாதாரண விஷயங்கிறது. அவங்க மேக்கப் பற்றியோ இதை பற்றியோ கவலைப்படலை. ரைஸாக்கெலாம் அந்த பர்சனல் ஹெல்த் இஷ்யூ இருந்தது, ஆனாலும் அவங்க வந்து நீங்கள் கேட்குறீங்க நான் கண்டிப்பாக ஹெல்ப் பண்ணி தரேன் மேம் அப்படின்னு சொல்லிட்டு அவங்களும் எனக்கு பாடி அனுப்புனாங்க. இந்த பாட்டு வந்துருச்சு, இந்த பாட்டை எப்படி நம்ம அடுத்த கடத்து கொண்டு போகிறது அப்படிங்கிறதுக்கு எடிட்டர்கிட்டே போய், அதாவது பணம் கொடுத்து எடிட்டிங் ஸ்டுடியோ புக் பண்ணால் கூட அவ்வளோ உரிமையோட வேலை வாங்கியிருக்க மாட்டான். நான் உடனே இங்கே ஒரு ஹாஃப் அன் அவர் உங்கள்கிட்ட டைம் எங்களுக்கு தர முடியுமா அப்படின்னு சொல்லி கேட்பேன். மேம் ஷியூர் ஷியூர் வாங்க வாங்க அப்படிம்பாரு. ஆனால் மனசுக்குள்ளே என்ன நினச்சாருன்னு தெரியாது. இன்றைக்கி வரல அவர், ஏன்னா இன்றைக்கி ஒரு ஆமாம் ஷோ இருக்குது அதனால சொல்லிட்டு வரல அவர். இனி வாங்க வாங்க கண்டிப்பாக வாங்க சொல்லுவார், போவேன். இல்லை இல்லை எனக்கு நைத்து நைட்டு யோசிச்சு பார்த்தேன், இந்த லைன் வந்து இங்கே வந்தால் நல்லாயிருக்கும், ஆரியா வந்து இந்த இடத்துல வந்தால் தான் நல்லாயிருக்கும், எனக்கு வந்து ஐஸ்வர்யா இந்த இடத்துல வைக்கணும், சூரி வந்து இந்த லிரிக் வச்சா நல்லாயிருக்கும், நீங்கள் கொஞ்சம் ட்ரை பண்ணுங்கள் அப்படின்னு முத நாள் சொல்லி ஒரு பிக்சர் செஷன் எல்லாம் வந்துடும். அடுத்த நாள் யோசிப்பேன் இதை விட இன்னும் கொஞ்சம் பெட்டராக வந்திருக்குமே சொல்லிட்டு இன்றைக்கே போடாது ரெண்டு நாள் கழித்து போகலாம் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு 2 days கழித்து சொல்லுவேன் எனக்கு ஒரு சின்ன கரெக்ஷன் இருக்குது நான் இப்போ வரட்டுமா ஸ்டுடியோக்குமே. ஷியோர் ஷியோர் வாங்க அதே ஷியோர் ஷியோர் தான் சொல்வார். ஸோ இப்படி ஒரு ஒரு விஷயமும் பண்ணி ஒரு பாட்டா சின்னதா சாதாரண லிரிக் தான், எல்லாம் பெரிய கஷ்டமான ஒரு தமிழ் வார்த்தைகளோ புதுசான வார்த்தைகளோ அதுல கிடையாது. எளிமையா நம்ம அன்றாடம் பயன்படுத்தக்கூடிய வார்த்தைகள் தான் அதுல பயன்படுத்தி இருப்போம். எட்வின்க்கு ரொம்ப ஹெல்ப் பண்ண ரொம்ப தேங்க்ஸ் சொல்லணும் அவரோட ஹெல்ப்புக்கு. அப்போ அவரும் 3 படம் பண்ணிட்டு இருக்காரு இப்போ, விஜய் சேதுபதி படம் நிறைய அவரும் ஒர்க் பண்ணிட்டு இருந்தாரு, இப்போ உதயாவோட ஷார்ட் ஃபிலிம் கூட பண்ணிட்டு இருக்காரு. ஸோ எனக்கு என்னென்னலாம் எனக்கு தோணுச்சோ அதெல்லாம் எனக்கு வந்து ஹெல்ப் பண்ணி கொடுத்தது எட்வின் தான். இது வளர்ந்து வரக்கூடிய இசையமைப்பாளர் அப்படிங்கிறத விட ரஹ்மான் சாருடைய ஸ்டூடெண்ட் அவர். அவர் நினச்சிருந்தால் இதை வந்து அவாய்ட் பண்ணியிருக்க முடியும், ஆனால் கேட்ட உடனே இல்லை கண்டிப்பாக நான் பண்ணித்தரேன். அவங்க மதரும் வந்து எனக்கு ரொம்ப சப்போர்ட் பண்ணாங்க. எப்போ ரிலீஸ் பண்ணலாம், எப்போ வந்து இது நல்ல நாள் எல்லாத்தையும் எனக்கு அடிக்கடி சொல்கிறவங்க அவங்க அம்மா தான். இவ்வளோ விஷயம் கடந்து வந்துட்டோம், ஆனால் இந்த பாட்டுக்கு இது வரைக்கும் நம்ம லோகோ லான்ச்சிங்கிறது நம்ம பண்ணவே இல்லை. இது எல்லாம் ரெடி பண்ணி யுவன்ட்ட எடுத்துகிட்டு போனேன், ஏன்னா யுவனோட ப்ரெஸ் மீட்டு போகிற ஒரு 10 நாளைக்கு முன்னாடி நடந்தது. அப்போ யுவனை தற்செயலாக சந்தித்தேன், இந்த மாதிரி ஒரு விஷயம் நான் பண்ணியிருக்கேன், நீங்கள் எனக்கு ஹெல்ப் பண்ண முடியுமா அப்படின்னு கேட்டேன். சரி என்ன இப்படி கேட்குறீங்க, நான் கண்டிப்பாக நான் பண்ணுறேன் அப்படின்னு சொன்னால் அவங்க ஒய்ஃபும் ரொம்ப ஹாப்பியாக சொன்னாங்க நான் பண்ணித்தரோம் யுவன் ரெக்கார்ட்ஸில் அப்படின்னா. எனக்கு அது ஒரு பெரிய ரெகக்னேஷனாக கிடச்சிது. ஐயோ பரவாயில்லையே நம்மளுக்கு ஒரு நம்ம ஒரு சாதாரணமாக ஒரு விஷயம் பண்ணணும், அது யுவனே ஓகே பண்ணிட்டாரு அப்படின்னு சொல்லிட்டு நாங்கள் அடுத்து என்ன இன்னும் பெட்டராக பண்ணலாம் அப்படின்னு சொல்லிட்டு எடுத்ததை விட இன்னும் டிஐ பண்ணிடலாம், ஏன்னா அது குவாலிட்டி கொஞ்சம் நல்லா இருக்கணும். யுவன் ரெக்கார்டில் ரிலீஸ் பண்ணும்போது என்ன ஒரு குவாலிட்டி இல்லாத ஒரு வீடியோ ரெக்கார்ட் பண்ணிட்டாங்க அனுப்பிட்டாங்கன்னு யாரும் சொல்லிடக்கூடாதுன்னு சொல்லிட்டு டிஐ பண்ணிடலாம் அப்படின்னு சொல்லிட்டோம். டிஐ பண்ணி 2 நாள் கழிச்சு வந்து யுவன் கண்டுபிடிச்சு சூப்பராக இருக்குது இப்போது அப்படின்னு சொன்னார். அந்த லிரிக்கு மாற்றி திரும்பி தமிழில் பாட வச்சு திரும்பி இங்கிலீஷில் லிரிக் வச்சு அதெல்லாமே ஓரளவுக்கு ஒரு ஃபைன் டியூன் பண்ணி ஒரு சாங்காக ரெடி பண்ணியாச்சு. யுவன் இந்த பிக்சருக்குள்ளே வந்த உடனே அது இன்னும் கொஞ்சம் அடுத்த ஸ்டெப்புக்கு போணுச்சு, இன்னும் கொஞ்சம் மக்களுக்கு தெரியணும் அப்படின்னு சொல்லி ரொம்ப ஆசைப்பட்டோம். இது அடுத்தடுத்த முயற்சிகளை எப்படி இந்த பாட்டை போய் மக்கள்கிட்ட சேர்க்கணும் அப்படிங்கிறதான் இப்போ நம்மளுடைய பொறுப்பாக இருக்குது. ரியோ கிட்ட நேற்று கேட்டோன்னா அவர் வரேன்னு சொன்னது நம்மளுக்கெல்லாம் பெரிய சந்தோஷம். சில நடிகர்கள் இருக்காங்க நம்ம இண்டஸ்ட்ரியில் நிறைய வருஷம் பார்த்துட்டே இருக்கோம், சில பேர் வந்து நம்ம கூடவே ட்ராவல் பண்ணுவாங்க, சில பேர் வந்து சினிமாவுக்காக மட்டும் அவங்க படம் எப்போ ரிலீஸ் ஆகுதோ அப்போ மட்டும் நம்ம கூட ட்ராவல் ஆவாங்க, அந்த மாதிரி ஆர்டிஸ்ட்டும் நம்ம பார்க்குறோம். இப்போது ஜான் வந்து நமக்கு அவ்வளோ பெரிய பழக்கம் இல்லை, ஆனால் சதீஷ் வந்து அவருக்கு ரொம்ப ஹெல்ப்பாக இருந்ததுனால அவர் வந்து நானும் வரேன் அப்படின்னு சொல்லிட்டது இந்த நேரத்தில் உங்களுக்கு பெரிய தேங்க்ஸ் சொல்லிக்கிறோம். ஸோ எனக்கு ரியோ வரேன்னு சொன்னதும் இன்ஃபேக்ட் ஒரே ஒரு விஷயம் நான் அந்த இடத்துல பதிவு பண்ணணும். இப்போ இருக்கிற நடிகர்களும் சரி இதுக்கு முன்னாடி இருக்கிற நடிகர்களும் சரி ஈகோ அப்படிங்கிற ஒரு வேர்டு இருக்குது இண்டஸ்ட்ரியை பொறுத்த வரைக்கும். இவங்களுக்கு நான் வரணுமா, அவங்களுக்கு இவங்க வரணுமா, இவங்கள போய் நான் மீட் பண்ணணுமா, அவங்கள போய் நான் வந்து பார்க்கணுமா அப்படிங்கிற ஒரு விஷயம் இருக்குது. இந்த 2 பேர்கிட்டமே அது இல்லை. எப்படின்னா இவருக்கு ஆக்சுவலி இன்றைக்கி ஷூட்டிங் இருந்தது, இவர் சொன்னார் என்னோடய ஷூட்டிங் ஸ்பாட்டுக்கு வர முடியுமான்னு கேட்டார். ரியோ நினச்சிருந்தா என்ன ஜானை போய் நான் பார்க்கணுமா அப்படின்னு கொஞ்சம் சின்னதாக யோசிச்சிருக்கலாம். இல்லை இன்ஃபேக்ட் ட்ரூ ஸோ நினச்சிருக்கலாம், ஆனால் அவர் ஒரே வார்த்தை சொன்னது நான் வர்றேன் அப்படின்னு சொல்ல ஒரு விஷயம் வந்து எனக்கு ரொம்ப ஃபீல் ஹாப்பியாக இருந்துச்சு. ஏன்னா அவரோட ஷூட்டிங் ஸ்பாட்டுக்கு இதெல்லாம் உண்மை, இதெல்லாம் நம்ம வெளில சொன்னால் அதனே தெரியும். அவரோட ஷூட்டிங் ஸ்பாட்டுக்கு இவர் வரேன்னு சொன்னார். இது எங்கேயாவது ஒரு இடத்துல 2 இடத்துல மட்டும்தான் நம்ம இந்த விஷயத்தை கேள்விப்பட்டிருப்போம். இவர் நினச்சிருந்தா என்ன சொல்லலாம், ஏன்னாங்க என்ன போய் ஷூட்டிங் ஸ்பாட்டுக்கு அவரோட இடத்துக்கு என்ன கூப்பிட்றீங்க அப்படின்னு நினச்சிருக்கலாம். ஆனால் ரியோவோட மென்டாலிட்டி ரியோவோட ஒரு மனசு இருக்குது, அதை நான் இந்த நேரத்தில் எல்லார்ட்டையும் சொல்லணும், நான் ரொம்ப பாராட்டணும்னு நினைக்கிறேன். ஆனால் இன்றைக்கி ஷூட்டிங் வந்து இன்றைக்கி இல்லை அப்படிங்கிறதுனால 2 பேரையும் ஒரே இடத்துல சந்திக்க வச்சது நம்மளுக்கெல்லாம் மிகப்பெரிய சந்தோஷமாக இருக்குது. ஸோ உங்களை 2 பேருக்கும் எங்களுடைய மனசுலேருந்து அவ்வளோ பெரிய நன்றிகள், வார்த்தைகளே இல்லை. ஸோ இதுக்கு சப்போர்ட் பண்ணின எல்லாருக்கும், ஒரு சின்ன பாட்டை இவ்வளோ பெரிய இடத்துக்கு எடுத்துகிட்டு போன 20 ஆர்டிஸ்ட்டாக இருக்கட்டும், எட்வினாக இருக்கட்டும், ஸோ இவங்க எல்லா ஐயோ ஐயோ ஹே ரியோக்கா ஹே என்ன பாட்டு ப்ளே பண்ண
இவன் அடிக்கடி வரமாட்டான், எப்பயாச்சும் ஒரு நாளைக்கு வருவான், ஆனால் அதுக்கு ரீசனபிளாக இருக்கும். ஏன்னா அவனே வந்து நியூஸ் 18 ஆங்கரா இருக்கான், நிறைய ப்ரோக்ராம் பண்றான், அதனால அவன் வரவே மாட்டான். என்னைக்காவது ஒரு சொல்வார். ஸோ எப்பயாவது ஒரு நாளைக்கு வந்தாலும் இப்படி ஒரு அழகான விஷயங்களை பதிவு பண்ணிடுவான். ஸோ இங்கே இருக்கிற ஒவ்வொரு உறுப்பினர்களும் அவங்களால முடிஞ்ச எஃபோர்ட் கொடுத்துருக்காங்க. ஸோ இந்த பாட்டை மிகப்பெரிய அளவில் எல்லாரும் கொண்டு போய் சேர்க்கணும் அப்படிங்கிறது என்னோட ஆசைகளும் கூட. இதுக்கு உறுதுணையாக இருந்த அத்தனை பேருக்கும் இந்த நேரத்தில் நன்றி சொல்லிக்கிறேன். ஸோ இப்போ வந்து இவங்களை ரெண்டு வார்த்தை பேசினா நல்லா இருக்கும் நினைக்கிறேன். ஃபர்ஸ்ட் கவிதாக்கா தேங்க்யூ ஸோ மச். அவங்க நிறைய பாராட்டினாங்க, அதில் அப்படியே நான் அப்படியே மயங்கி போய் உட்காந்துறேன். ரொம்ப சந்தோஷமா இருக்கு. ஆப்வியஸா முபசீர் சொன்ன மாதிரி நிறைய சங்கங்கள் வந்து காசுக்காக இருப்பாங்க. இந்த சங்கம் வந்து ஒரு நல்ல காசுக்காக உழைக்குது அப்படின்னு சொல்லி ஆரம்பிச்சாரு. நான் ஒரு பாயிண்ட் சொல்லலான்னு இருந்தேன், அதை அவனே சொல்லிட்டான். இல்லைதான், ஐ மீன் நம்ம எல்லாருமே ரொம்ப கஷ்டமான ஒரு சூழ்நிலையை தான் இப்போ க்ராஸ் பண்ணிட்டு இருக்கோம். எல்லாருமே அந்த அந்த ஒரு அந்த அந்த பேண்டமிக் சுச்சுவேஷன்ஸில் நிறைய பேர் நிறைய ஹார்ட் ஃபேஸை வந்து ஃபேஸ் பண்ணிட்டு தான் இருக்கோம். அதை வந்து ஒரு கரெக்டான ஒரு தலைமையில் இருக்கவங்க வந்து ஹேண்டில் பண்ணால் அவங்கள நம்பி இருக்க எல்லாருமே நல்லா இருக்கலாம் அப்படின்றதுக்கு கவிதாக்கா ஒரு பெரிய எக்ஸாம்பிள். எதனால் அப்படின்னா, இப்போ கவிதாக்காவும் சரி நம்மளோட சங்கத்தில் இருக்கவங்களும் சரி போய் கேட்டால் உதவி பண்ணுறதுக்கு நிறைய பேர் இருக்காங்க. அப்போ வெறும் உதவியை மட்டும் வாங்கிட்டு அந்த உதவியை அனுபவிச்சுட்டு சந்தோஷமாக இருந்துட்டு போயிடலாம். அப்படி இல்லாமல் வெறும் உதவி மட்டும் கேட்டுட்டு இருக்கக்கூடாது, நம்மளும் இறங்கி வேலை பார்க்கணும் அப்படின்றதுக்கு ஒரு எக்ஸாம்பிள் தான் இவங்க பண்ணியிருக்க இந்த பாட்டு. வெறும் உதவியை மட்டும் அனுபவிச்சுட்டு அமைதியாக இருந்துட்டு இல்லாமல் அவங்க ஒரு இனிஷியேட் பண்ணி நம்ம மக்களுக்கு நம்மளும் ஏதாவது ஒரு ஒர்க் பண்ணி அது மூலியமா வர ரெவன்யூவும் நம்ம ஷேர் பண்ணணும் அப்படின்னு நினைக்கிறது ரொம்ப ரொம்ப நல்ல விஷயம். ஸோ அதில் நாங்கள் ஒரு பார்ட்டாக, ஐ மீன் நாங்கள் ஜஸ்ட் என்ன, நாங்கள் பெருசாக ஒரு பார்ட், இங்கே பெருசாக எதுவும் வேலையெல்லாம் பார்க்கலாம். அடுத்து இருக்கா? ஓகே. ஸோ இந்த சாங் மூலிமா வர ரெவன்யூவை எல்லோரும் ஷேர் பண்ண போகிறாங்க அப்படின்னு நினைக்கும் போது அதில் நாங்கள் ஒரு பார்ட்டாக இருக்கிறது எங்களுக்கு ரொம்ப ரொம்ப சந்தோஷம். இந்த மாதிரி விஷயத்துக்கு எப்போ கூப்பிட்டாலுமே நான் ஹாப்பியாக கிளம்பி வந்துடுவேன்க்கா. உடனே வண்டி எடுத்து டீசலை போட்டு கிளம்பிடுவேன் நான். ஓகே. அண்ட் இந்த சாங் கண்டிப்பாக ஹிட் ஆகணும், அது மூலிமா வர ரெவன்யூ கண்டிப்பாக ப்ரெஸ் பீப்புள் எல்லாருக்குமே அழகாக ஷேர் ஆகும் அப்படின்றதுல எந்த விதமான சந்தேகமும் கிடையாது. பிகாஸ் நம்ம டீம் அந்த மாதிரி இருக்குது. ஸோ நீங்கள் அதை பார்த்துப்பீங்க. பாட்டு ஒரு மாதிரி ரொம்ப ஹாப்பி வைபாக ஒரு மாதிரி, அது ஒரு நல்ல வைபு கிரியேட் பண்ணுது, நல்லா இருக்குது அந்த பாட்டு. அதுக்குள்ளார நமக்கு பிடிச்ச எல்லா ஃபேஸும் வந்து அழகாக பாடிட்டு போகும்போது வீடியோவும் பார்க்க அழகாக இருக்குது. அண்ட் யுவன் ரெக்கார்ட்ஸில் ரிலீஸ் ஆகுது. ஆக இந்த லைக் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், அதை சொல்லணும். ஓகே, கண்டிப்பா ஷேர் பண்ணிடுறேன். இது மைக் கொடுத்து சத்தியம் வாங்கிட்டு இருக்கீங்க. நான் கண்டிப்பா ஷேர் பண்ணிடுறேன். இந்த பாட்டை வந்து கவிதாக்கா தான் எழுதியிருக்காங்க. அண்ட் எட்வின் பிரதர் மியூசிக் பண்ணியிருக்காரு. பாட்டும் ரொம்ப அழகா இருக்கு. அண்ட் அதே தான், நமக்கு பிடிச்ச எல்லா ஃபேஸஸும் அந்த பாட்டுக்குள்ளார வருவாங்க. இந்த பாட்டுக்குள்ளார எதுக்கு இவ்வளோ பேர் வராங்க அப்படின்னா, இது முழுக்க முழுக்க நம்ம பத்திரிகையாளர்களுக்காக எல்லாருமே அப்பியர் ஆகிருக்கிறது தான் இந்த பாட்டில் எல்லாருமே. ஓகே, அண்ட் தேங்க்யூ, தேங்க்யூ ஸோ மச்க்கா. அண்ணே கவிதாக்கா எழுதி இயக்கி சாண்டியின் கொரியோகிராஃபில் எட்வின் அவர்கள் இசையமைத்திருக்கோம். அருமையான பாடல், எண்ணம் போல் வாழ்க்கைக்கா சொல்லிட்டேக்கா. ஓகே, தேங்க்யூ, தேங்க்யூ ஸோ மச். அண்ட் ரொம்ப ஹாப்பியாக இருக்கு உங்கள் எல்லாரையுமே மீட் பண்ணது. தேங்க்யூ. எல்லாருக்கும் வணக்கம். என்னோட பேர் ஜான் கொக்கேன். இந்த படம் செற்பட பரம்பரையில் வேம்புலி அந்த கேரக்டர், அந்த ஒரு சின்ன கேரக்டருக்கு அவ்வளோ ரீச் பண்ணது ஜேர்னலிஸ்ட் அசோசியேஷன் எல்லா பிஆரும் ஹெல்ப் பண்ணதாங்க தான். ஸோ நீங்கள் நிறைய சப்போர்ட் கொடுத்தங்க. ஸோ அதுக்கு ஒரு ஒரு பேபேக் மாதிரி என்ன என்னால் ஒரு சின்ன சான்ஸ் கிடச்சி அதுக்காக இங்கே வந்தேன். அப்புறம் ரியோ தப்பாக நினைக்காத, எனக்கு புரியல இந்த மாதிரி விஷயம் நீங்கள் செட்டுக்கு வெறும் அந்த மாதிரி இருந்தது இல்லை. பட் என்னால் என்னென்ன ஹெல்ப் பண்ண முடியும், டெஃபினெட்லி இந்த அசோசியேஷனில் எப்பவுமே இருக்கும் என்னோடய சப்போர்ட். என்னோடய லைஃப்பில் நான் ஒரு பெரிய மனுஷனை மீட் பண்ணிட்டோங்க, அஜித் சார். வீரம் படத்தில் நான் அவர் கூட நடிச்சப்போ அந்த டைமில் நான் ஒரு சின்ன ஒரு, இப்போவுமே தான் யாருமே இல்லை அந்த டைமில், இன்ஃபேக்ட் ஐ வாஸ் ஈவன் நத்திங். ஸோ அந்த டைம் நான் ஒரு சின்ன ஒரு நெகட்டிவ் கேரக்டர் பண்ணும்போது என்ன மாதிரி ஒரு சின்ன ஆக்டருக்கு அந்த அளவுக்கு ரெஸ்பெக்ட், நிறைய அட்வைஸ் எல்லாம் கொடுத்துறேன். நான் இப்போ இன்றைக்கி இந்த லெவலில் இருக்காங்கன்னா இல்லை அஜித் சாரோட ஒரு 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 மோட்டிவேஷன் அட்வைஸ் அதுக்காக தான். ஸோ நிறைய விஷயங்கள் அஜித் சார் கிட்ட கற்றுக்கிட்டோம், ஏன்னோ எப்படி வாழணும், எப்படி ஹெல்ப் பண்ணணும். ஸோ நான் இங்கே இருக்கிறது கூட அஜித் சாரோட, யூனோ அவர் எனக்கு ஒரு வாத்தியர் மாதிரி தான். ஸோ என்னால் என்னென்ன ஹெல்ப் பண்ண முடியும், டெஃபினெட்லி அது மட்டும். இந்த சாங் என்ன போல் வாழ்க்கை, கரெக்ட்? ஓகே, இந்த சாங் சங் பை எட்வின் அண்ட் பிருத்வி, அண்ட் டிரெக்டட் பை கவிதா மேம்.
சூப்பரான சாங் அண்ட் இட்ஸ் அன் ஆனர் டு பி ஹியர் ஃபார் திஸ் இவெண்ட் அண்ட் ஐ விஷ் த டீம் ஆல் த பெஸ்ட் அண்ட் ரொம்ப நன்றி ஒன்ஸ் அகெயின் டு தர்லிஸ் அசோசியேஷன் உங்கள் ஹெல்ப் இல்லைன்னா நாங்கள் எல்லாம் இந்த அளவுக்கு இந்த படம் இல்லை இந்த படத்தோட கேரக்டர்ஸ்க்கு மக்களுக்கு ரீச் ஆக முடியல ஸோ உங்கள் சப்போர்ட் எப்பவுமே நாங்களுக்கு தேவைப்படும் நாங்கள் சப்போர்ட் உங்களுக்கு எப்பப்போ தேவைப்படும் சொல்லிடுங்க நாங்கள் எப்பவுமே இருக்கோம் ரொம்ப நன்றி தேங்க்யூ எல்லாருக்கும் வணக்கம் ஃபஸ்ட்டு எனக்கு 20 வயசாச்சு ஸோ இந்த மாதிரி ஒரு ஒரு பெரிய இடத்துலலாம் இருந்து பேசி பழக்கமே கிடையாது எனக்கு பாதி நேரம் வீட்லேயே தான் இருக்குது லாக்டவுன் எனக்கு பெருசாக அஃபெக்ட் பண்ணல வீட்லேயே தான் இருந்து எல்லா வேலையும் பண்ணுறேன் அதனால் வெளி உலகம் எப்படின்னு எனக்கு தெரியவே தெரியாது நான் உண்டே மியூசிக் கொண்டுன்னு இருப்பேன் ஸோ நலன் சார் தான் என்னை இன்ட்ரடியூஸ் பண்ணார் குட்டி ஸ்டோரியில் ஆடல் பாடல்னு ஒரு ஃபிலிமில் நான் அதுக்கு தான் மியூசிக் பண்ணியிருந்தேன் அது நிறையா ப்ரெஸ் பீப்புள் அந்த மியூசிக் பார்த்துட்டு ப்ரெஸ் ஷோலேயே வந்து நிறையா பேர் என்கிட்ட பேசி அன்றைக்கே என்னை கொண்டாடிட்டாங்க அவங்க அது வந்து எனக்கு அது எப்படி இருக்கும் அது அந்த எக்ஸ்பீரியன்ஸ் என்னன்னு எனக்கு தெரியாது அப்புறம் வீட்டுக்கு வந்து ஒரு வாரம் கழித்து திருப்பி எல்லாம் ஃபாலோ பண்ணாங்க பேசினாங்க அதுவே வந்து என்னை சுற்றி 24 hours அதே வந்துட்டுருக்கு எனக்கு எனக்கு அப்போ தான் தெரியுது ஓகே இப்படி தான் பேசுவாங்க இப்படி தான் இருக்கும் அதுன்றது அண்டு லேட்டராக கவிதா மேமோட காண்டாக்ட் வந்து அம்மா மூலிமா நான் அவங்கள பார்த்துருக்கேன் ஃபஸ்ட்டு பட் அம்மா மூலிமா தெரிஞ்சிச்சு எனக்கு நிறைய ரெஸ்பெக்ட் இருக்கு மேம் மேலே எனக்கு ஸோ அதான் அவங்க ஃபோன் பண்ணி கேட்கும் போது எனக்கு என்ன எதுனாலும் தெரியல நான் பண்ணுறேன் மேம் அப்படின்னு சொல்லி சொல்லிட்டேன் அது சாங் என்னமோ நடந்தது ஒரு ஒன் டேயில் ஐ திங்க் ஒரு 2-3 hoursல நான் கம்ப்ளீட் பண்ணிட்டேன் அவங்க லிரிக்ஸ் அமிச்சாங்க லிரிக்கு போட்ட டியூன் தான் அது அப்புறம் ஒரு 2-3 hoursல கம்ப்ளீட் பண்ணிட்டேன் சாங்கே கம்ப்ளீட் பண்ணி அவங்களுக்கு அமிச்சிட்டேன் நான் நார்மலாக தான் பண்ணேன் அவங்க சூப்பராக இருக்குது பயங்கரமாக இருக்குது நீ இவ்வளோ சீக்கிரம் கொடுத்துட்டீங்க அப்படின்னு அவங்க சொன்னாங்க எனக்கு செம்ம ஹாப்பியாக இருந்துச்சு ஸோ இப்போ வரைக்கும் எனக்கு இது என்ன நடக்குதுன்னு கதையே எனக்கு தெரியாது கம்ப்ளீட்டாக எனக்கு தெரியாது ஸோ அதான் எனக்கு எனக்கு இது கம்ப்ளீட்டாக ரொம்ப புதுசாக இருக்குது எனக்கு இப்போ தான் வந்து ஓ ப்ரெஸ்ஸுக்கு ஒரு அசோசியேஷன் இருக்குது ஓ இவங்க வந்து ஒரு ஒரு ஃபண்ட் ரைசிங் இவன் மாதிரி பண்ணுறாங்கன்னு எனக்கு இப்போ தான் தெரியுமே ஏன்னா நான் கம்ப்ளீட்டாக அவையாக இருந்தேன் மேம் வந்து என்றைக்காவது கூப்பிட்டுட்டே கணா எனக்கு இது வேணும் இது வேணும்னு சொல்லுவாங்க அப்போ வந்து உடனே நான் கோஆர்டினேட் பண்ணி எல்லாத்தையும் பண்ணி கொடுத்துருவேன் இப்போ வந்து பார்க்க நான் ரியோனா பார்க்கும்போது எனக்கு செம ஷாக்கு என்னடா ரியோனாலாம் வந்திருக்காங்க அப்படின்னு அப்புறம் கொஞ்ச நேரம் உட்காந்துட்டுருக்கு எனக்கு தெரியாது அப்புறம் கொஞ்ச நேரம் உட்காந்துட்டுருக்கேன் ஜான் நான் வராங்க அவர் வந்து எனக்கும் ஷாக் என்னடா நடக்குதுங்க அப்புறம் தான் தெரியுது ஓ இந்த மாதிரி லான்ச் பண்ணுறாங்க அப்படின்னு அப்போ தான் எனக்கே தெரியும் இப்போ வரைக்கும் நான் வந்து அங்கே என்ன பேசலாம் என்ன பண்ணலாம் இங்கே என்ன நடக்குது அப்படின்னு நான் பொறுமையாக உட்காந்து ப்ராசஸ் தான் பண்ணிகிட்டு இருந்தேன் ஸோ அதுதான் இது வந்து ஒரு நல்ல இனிஷியேட்டிவ்னு நினைக்கிறேன் இதுக்கு முன்னாடி யார் பண்ணியிருக்காங்களா மேம் ஏதாவது பண்ணியிருக்காங்களா சூப்பர் 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 ஸோ அப்படியா ஃபஸ்ட் டைம் இதை ப்ரெஸ் அசோசியேஷனில் இதுதான் ஃபஸ்ட் டைம் இது ஒரு ஒரு அழகான ஒரு இனிஷியேட்டிவ் அதில் நான் ஒரு பாட்டாக இருக்குது ரொம்ப சின்ன பையன் நான் ஸோ நான் ஒரு பாட்டாக இருக்குது ரொம்ப ரொம்ப பெருமையாக இருக்குது ரொம்ப சந்தோஷமாக இருக்குது சரி ஓகே ஸோ ஒரு லைன் பாடிடுறேன் நான் ஓகே ஓகே வீட்டினுள் அடைந்தோம் விலகியே கிடந்தோம் உறவுகள் மறந்தோம் உணவுக்கு பறந்தோம் எதுவும் இல்லை என்று சொல்லி வந்தோம் பறவையாய் பாடி பறந்தோமே எதுவும் இல்லை என்று சொல்லி வந்தோம் பறவையாய் பாடி பறந்தோமே ஸோ அதுதான் உண்மையாலுமே நல்லா டியூன் பண்ணி ரஃப் வெர்ஷனே அவ்வளவு அழகா இருந்தது சரி இதை புடிச்சிட வேண்டியதான் அப்படின்னு சொல்லிட்டு இன்னும் அழகாக அடுத்த வேலை பார்த்த உடனே ஒரு சாங்கா அவ்வளவு அழகா பண்ணி கொடுத்தாரு சோ நான் குறிப்பிட்ட டேஸ்ல அவ்வளவு சீக்கிரம் பண்ணி கொடுத்தாரு அதுதான் ரொம்ப பெரிய விஷயம் இப்போ வந்து இப்போவே வந்து ஒரு 3 படம் பண்ணிட்டுருக்காரு நீங்கள் நல்லா பாருங்கள் இன்னொரு 1 இயரில் எட்வின் வந்து நம்ம அப்பாயின்மெண்ட் கேட்கணும் அந்த அளவுக்கு வந்து ஒரு ஒரு பிளேஸ் பிடிப்பார் அப்படிங்கிற மிகப்பெரிய கான்ஃபிடென்ட் இருக்குது ரஹ்மானோடைய ஸ்டூடெண்ட் அவர் ஸோ அதனால் எஸ்பெஷலி அவருடைய ஒர்க்கோட சாயல் அவருக்கும் இருக்கும் பகலில் அவர் பிடிக்க முடியாது நைட்டில் மட்டும்தான் பிடிக்க முடியும் ஏன்னா அவர் ஒர்க் பண்ணுற பேட்டர்ன் அது மாதிரி ஸோ அதனால் இன்னும் நிறைய தமிழ் சினிமாவில் ஒரு நல்ல இடத்த பிடிப்பார் அப்படிங்கிற ஒரு மிகப்பெரிய கான்ஃபிடென்ட் இருக்குது ஸோ இந்த பாட்டை வந்து நீங்கள் அவ்வளோ அழகாக கொண்டு போய் சேர்த்ததுக்கு உங்கள் 3 பேருக்குமே இன்றைக்கி ஒரு ஸ்பெஷல் தேங்க்ஸ் எங்களுக்கு ஸோ இதை வந்து நீங்கள் லான்ச் பண்ணி கொடுக்கணும்
Hi Cut to Cut viewers. உங்களுக்கு இந்த வீடியோ பிடிச்சிருந்ததா ப்ளீஸ் சப்ஸ்கிரைப் அண்ட் லைக் அண்ட் ஷேர் அண்ட் கமெண்ட். ஹாய் வணக்கம், நான் பூர்ணா பேசுகிறேன். டோன்ட் ஃபர்கெட் டு சப்ஸ்கிரைப் கட் டு கட். கட் டு கட் வியூவர்ஸ், இஃப் யூ லைக் திஸ் வீடியோ ப்ளீஸ் சப்ஸ்கிரைப் கமெண்ட் அண்ட் ஷேர்.